Hi everyone, MC Thamizharasan here from Chennai Event Emcees along with MC Nandhini Aravindan. Along with the entire team members, என்னோட வாழ்ல லைவ் பார்க்கறதுக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். நான் இங்க ஃப்ரெண்ட் பார்த்து பார்த்து பேசுற மாதிரி இந்த செட்டப் நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். மேபி நீங்க நந்தினியோட ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப வந்து ரெண்டு லேப்டாப் செட்டப்ல நீங்க டிஃபரெண்டான லைவ் போயிட்டு இருக்கு. நான் வந்து இங்க ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு போ, எங்களுக்கு முன்னாடி அந்த நந்தினியோட ப்ரொஃபைல பாக்கறவங்களுக்கு தெரியும் என்னோட லேப்டாப்ல ஒரு லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு லைவ்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான விஷயங்கள். எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா, லாஸ்ட் டூ த்ரீ டேஸா வந்து எங்களோட சிஇ ஆஃபீஸ்ல வந்து ட்ரெயினிங்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி அவங்களோட கெரியர் அடுத்த லெவலுக்கு எடுத்து போக முடியும் அப்படின்றத வச்சு ட்ரைனிங் போயிட்டு லாஸ்ட் டூ டேஸா நந்தினி பாத்துக்கிட்டாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ நந்தினி வில் பி தி ரைட் பர்சன் டு ஷேர் தி எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் த்ரீ டேஸ் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரைட். ஸோ அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிகரஸ் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அண்ட் வி ஹேட் நியர்லி ஃபோர் மெம்பர்ஸ் ஹியர், ஃபோர் ட்ரைனிஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் லெவல் ஆஃப் ட்ரைனிங், லைக் எப்படி வந்து ஒரு கொலாஜ் பண்றதுலேருந்து எவ்ரி திங், லைக் யூனோ ஹவு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ், அண்ட் எப்படி வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் யூஸ் பண்றது, எப்படி வந்து எப்படி யூஸ் பண்றது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த பேசிக் லெவல் ட்ரைனிங்ல இருந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் அவங்க எப்படி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும் அப்படிங்கறது வரைக்கும் எல்லாமே நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நேத்திய லைக் த்ரீ டேஸ் ஆஃப் ட்ரைனிங் வாஸ் வெரி வெரி நைஸ், ரிகரஸ். அண்ட் எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஹாப்பி பிகாஸ் என்னோட ட்ரைனிங் தான் அவ்வளவு டெடிக்கேட்டடா காலையில வந்தாங்கன்னா நைட் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிக்கேட்டட் கைஸ். ஸோ அவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க கூட. அண்ட் ஒரு சில பேர் இன்னைக்கு இல்ல, அதாவது கிளம்பிட்டாங்க இப்போ. ஓகே, எனிவே அவங்கள வந்து நம்ம பார்க்கலாமா? எஸ் ஓகே, நம்ம ஒவ்வொருத்தங்களா கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் டிஜே ஜெஸ்ஸி ட்ரெய்னி அண்ட் ஷி வில் ஸ்பீக் நவ். சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி அக்காக்கு வந்து போட்டோஸ் வந்து நான் கொலாஜ் பண்ணிட்டு வீடியோஸ் ரெடி பண்ணேன். வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணாங்க அவங்க மேடம். சோ சூப்பரா பண்ணிருந்தாங்க. சோ அதுதான் என்னோட ஜாப். இப்போ நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து, இன்னும் கத்துப்பேன். வெரி குட். எஸ் பாலா, என்னோட எம்சி ட்ரெய்னி பாலா. என்னோட பேர் பாலகுமார். நான் இதான் ஃபர்ஸ்ட் எஃபி லைவ் வர்றது. இந்த மாதிரி முன்னப்பணம் வந்து எஃபி லைவ் பண்ணது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து நந்தினி அக்கா மூலியமாவோ தமிழ் அண்ணா மூலியமா தான் வந்துச்சு. நான் வந்து சென்னை ஈவெண்ட் எம்சிஸ்ல ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆச்சு. 1 வீக்லயே வந்து 12 ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு. 12 ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணி கூட அந்த நந்தினி அக்கா கூட எல்லா கார்பரேட் ஈவெண்ட்ல இருந்து காது குத்து வரைக்கும் எல்லா ஈவெண்ட் கவர் பண்ணி நல்ல ஒரு லேர்னிங் இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. தமிழனும் அது மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. வீடியோ எடிட்டிங் கற்றுக் கொடுத்தாங்க. யூடியூப்ல எப்படி அதை அப்லோட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நந்தினி அக்காவும் அதே மாதிரி வேர்ட் என்ன, எக்ஸல் என்ன, எஃபி என்ன, ட்விட்டர் என்ன, அந்த எஃபி வந்து எல்லாருமே நார்மலா யூஸ் பண்றாங்க, அதை வந்து எப்படி ட்ரேட் மூலியமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய சீக்ரெட் சொல்லி கொடுத்தாங்க. அது இதுவரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிடாது. உண்மையிலே அவங்க வந்து பெரிய லெஜண்ட் கூட சொல்லலாம். அவங்களுக்கு லெஜண்ட் வந்து தமிழ் அண்ணா, அவருக்கு லெஜண்ட் ஒருத்தர் இருக்காரு, அது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவருக்கு சிஷியன் இவர், இவங்களுக்கு சிஷியன் இவர், இவங்க இவங்களுக்கு சிஷியன் வந்து நானு. ஸோ அதனால வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸா அந்த த்ரீ டேஸா வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. எனக்கே அது தெரியுது. நான் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அவ்வளவு பிஸியா இருந்திருப்பேனான்னு சொல்ல முடியல. ஆனா அக்கா வந்து பக்கத்துல உட்கார வச்சு அவ்வளவு கேர் எடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னதான் 3-4 டைம்ஸ் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணாலும் எந்த ஒரு ட்ரெயினரா இருந்தாலும் வந்து இவ்வளவு கேர் எடுத்து சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு தப்பு பண்ணாலும் எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது, அதை நீ கரெக்டா பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அக்கா வந்து 4-5 டைம்ஸ் சொன்னாலும் இந்த மாதிரி டவுட் கேட்டாலும் அதை வந்து அக்யூரேட்டா எடுத்து சொல்லி பக்குவமா நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அதை நமக்கு வந்து ஃபுல்லா டீடைல்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போவோம். அந்த அளவுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்றாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து ட்ரெயினிங் வந்து இந்த அளவுக்கு இந்த ட்ரெயினர் வந்து இவ்வளவு இதை வந்து எஃபர்ட் எடுத்து பண்ண மாட்டாங்க. பிளஸ் வந்து அவங்க இவ்வளவு ஷெட்யூல்லையும் வந்து அவங்க பிஸியான இருக்கிற இந்த டைம்லயும் வந்து அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது வந்து தேவையே இல்லை. பட் ஆனா அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் தான். நான் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ்க்கு வந்தது உண்மையிலேயே பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க மச்சானுக்கு தான், வடேஸ் மச்சானுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நந்தினி அக்காக்கும் தமிழ் அண்ணாக்கும் அவங்க குருக்கும் நன்றி.
உண்மையா அதோட பலனை வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறான். எப்படி வந்து ஒரு ட்ரைனர் வந்து ஒரு ட்ரைனியை ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து உள்வாங்கிக்கிறான் உண்மையா. சோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பாலா கிட்ட ரொம்ப 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 பிடிச்சது. பிகாஸ் இதெல்லாம் கத்து தராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சோ அந்த வேல்யூ வந்து புரிஞ்ச ஒரு நபர் வந்து பாலா. சோ நான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பாலா. சரி, இது வந்து நான் வந்து லைவ்ங்கிறதுனால சொல்ல பார்த்தா நான் உங்ககிட்ட நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு இதனால உன்னை ரொம்ப பிடிக்கும் பாலா, இதனாலதான் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அவன் உண்மையாவே சொல்றேன், நம்ம கத்து கொடுக்குற விஷயத்த வந்து அவன் வந்து உணர்ந்து அதோட வேல்யூ உணர்ந்து வந்து இங்க உட்காந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். Very, very nice and God bless you. நல்ல பொசிஷன் பாருவேன். சோ அது வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கு. வெரி குட், வெரி குட். பிளஸ் வந்து இங்க வந்தனால வந்து நிறைய ஒரு கான்டாக்ட் கிடைச்சிச்சு, நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. சோ அது வந்து உண்மையில வந்து பிளஸ் பாயிண்ட். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்ஸ். Thank you and Kevin and Jyotishwar. Okay, Jyotishwar. இப்ப Jyotishwar, so he is sitting at the back. அவர் வந்து கொஞ்சம் பேச போறாரு. Yeah. Hi, this is Jyotishwar. நான் வந்து சென்னை வந்து MCS தமிழ் நாமத்துல பண்ண அதுக்கப்புறம் அப்படி எவ்வளவு போட்டோஸ் இருக்குன்னு பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு. அது போனா மே ஜூன் விட்டா கேட்டா வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு பண்ணும்பா, இது வெறும் ஆரம்பம் அப்படின்னாங்க. அவ கூகுள்ல கேட்டா என்னப்பா வெறும் 6 மாசம் இப்போதைக்கு ஒரு 6 மாசத்துக்கு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடாதான் எனக்கு வீடியோ எடிட்டிங்ல என்ன சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஆசையா இருக்கும் வீடியோ எடிட்டிங் பண்றவங்களை பார்க்கும் போது. பட் ஆனா இன்னைக்கு நானே அதை பண்றேன்னு போது வந்துட்டாரு. Such a busy person, but ஆனா பொறுமையா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. புரியுது வரைக்கும். அப்புறம் நந்தினி அக்கா சான்ஸே இல்ல, டீ போட்டு கொடுப்பாங்க. டீ வந்து வேற லெவல், அது சொல்லவே முடியாது. அதே மாதிரி கடைசியா இங்க ஜூஸ் போட்டு டீக்காக தான் மூணு நாள் வந்துருக்கேன். அது ரொம்ப உண்மையான உணரக்கூடிய விஷயம் தான். அது எல்லாரும் அது உணர்வாங்க கண்டிப்பா. அதே மாதிரி புதுசா வந்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. என்னடா தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு நானும் யோசிச்சே இருந்தேன். ஆனா வந்தாரு, வந்து ஒரு 1 hour அவர் ஒர்க்லாம் மிஸ்டேக் வந்து குறிப்பா வீடியோ எடிட்டிங் சொல்லி வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாடு பாக்குறேன். சாரி, நான் உங்க மெசேஜ் எல்லாம் ஒரு நாளைக்கு பாக்கல. அதுவும் நம்ம இந்தியாலேயே அதை சொல்லிட்டீங்க. ஓகே, நான் இவ்வளவுதான் கத்துக்கிட்டேன். பட் ஆனா இன்னும் நிறைய கத்துக்கணும். நான் கிட்ட தான் பேசணும். சோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்னை சேர்ந்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கத்துக்கணும். அது கத்துட்டு அப்புறம் தான் அது நல்லா பண்ண முடியும்னு எனக்கு தோணுது.
சோ தமிழனா எனக்கு ரொம்ப அது எனக்கு பண்ணி கொடுத்த சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு ட்ரெயினி வந்து உருவாக்கி இருக்காரு, அந்த ஒரு ட்ரெயினி பேச போறாங்க. நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. என்ன கத்துக்கணும்? வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இதுக்கப்புறம் பேச ஓகே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தான் வந்திருக்காங்க அந்த பையன். ஸோ ஹீஸ் வெரி யங் அண்ட் ஹீஸ் ஆல்சோ டேலண்டட். இஸ் அ டேலண்டட் டிஜே. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அஸ்வின், டிஜே அஸ்வினுடைய ட்ரெயினி. அண்ட் மோர் ஓவர் அவர் வந்து இன்னைக்கு காலையில் வரும்போது ஹி ஹஸ் காட் அ நாலேஜ் அபவுட் பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் லேட்டர் தமிழ் கேம் ஹி டாட் அபவுட் வீடியோ எடிட்டிங். ஸோ அந்த ஒரு ஸ்டஃபும் அவர் வந்து கற்றுக்கிட்டாரு. So all these were like taught today in today's training of CEE Chennai event MCs. So you want to add anything? Yes, definitely. Yana ivlo per ivlo thanks solranga appo kandipa paakuram vandha naam solli kudutha pesanuma appo kuda nenchikalam, but I don't mind about that. Kandipa avangaloda happiness share pannuvaanga appo romba sandosham. And in the moment ivanga ivlo per Thamizharasan Nandhiniki thanks solranga endra moment la I would like to thank a lot of the persons. Yana kandipa andha nandri na inga solla appo vandha adhu seriya irukadhu. அந்த வகையில் பிஃபோர் ஐ சே தேங்க்ஸ் டு சம் இம்பார்ட்டன் பர்சன்ஸ், என்னோட அடுத்த டெனிஸ் இன்னும் சில டெனிஸ் ஐ லைக் தேங்க் யூ மிஸ் யூ டெனிஸ் இயர் தமிழ் பாரதி அண்ட் லம்போ இவங்க. ஏன்னா அவங்க வச்சு தான் எப்படி நிறைய லைவ் பண்ணியிருக்கோம். டூ டெடிகேட்டட் டெனிஸ் அவங்க வந்து ஓர்க்ல பிஸியாக இருந்தனால இன்னைக்கு வர முடியல. ஸோ வில் லைக் டு ரிமெம்பர் தென் ஆல்சோ அண்ட் சுமனா எங்கள் டீமுடைய ஒரு பில்லர் அப்படின்ட்டு எப்பவுமே சொல்லுவோம். கிளைண்ட் சர்வீசிங் மேனேஜராக இருந்து எல்லா ஒர்க்குமே இன் அவர் பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் சும்மா அது கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். இன்னைக்கு கூட ட்ரெயினிங் வந்துட்டு போனாங்க. ஆஃபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் தான், பட் ஸ்டில் ஷி கேம் ஹியர் டு சப்போர்ட் தி டீம் வந்து இங்க பிரசன்ஸ் காமிக்கணுன்றதுக்காக. சோ ஐ லைக் டு தேங்க் ஆல் தி 3 ஆஃப் देम, தமிழ் பாரதி, லம்பு அண்ட் சுமனா. அண்ட் அட் திஸ் மொமெண்ட் ஐ லைக் டு தேங்க் மை மெண்டர் டாக்டர் மாரதேனா. நீங்க இவங்க சொன்ன எல்லா விஷயமே சரி, இதெல்லாம் நான் கத்துக்கிட்ட இடம் அந்த குடவுன் எதுனா டாக்டர் மாரதேக்கு அந்த கேம்பேஷா இருக்கும். எனக்கும் சாஃப்ட்வேர் வெப்சைட் எடிட்டிங் இருக்கு, எதுக்குமே சம்மந்தம் இல்லை. என்னால டெக்னிக்கல் கை, பிளஸ் டூ முடிச்சு டிப்ளமோ முடிச்சுட்டு சைக்காலஜி பேக்ரவுண்ட் இருந்தால் எனக்கு வந்து லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும், பேசிக் எம்எஸ் எக்ஸல் எல்லாம் தெரியும் தவிர இல்ல. டெக்னிக்கலா வந்து ஒரு வெப்சைட்டா இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு எடிட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் டாக்டர் மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. டாக்டருக்கு எதுக்கு டாக்டருக்கு எதுக்கு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த வகையில் வந்து தீஸ் ஆர் திங்ஸ் விச் ஹஸ் டேக்கன் அஸ் டு டிஃபரெண்ட் லெவல்ஸ். ஒரு எம்சி அப்படின்னு போது எம்சியோட ஒர்க் என்ன, ஒரு இவெண்ட்டுக்கு போயிட்டு அந்த இவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிதான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். கேம்ஸ் நடத்தணும். நான் பல வருஷம் நேரத்தில் சொல்ற விஷயம் எம்சியா வரீங்க, ஐ டோன்ட் ட்ரெயின் ஒன்லி ஆன் கேம்ஸ், அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரிதான் டாக்டர் மகாராஜா வளர்ந்துருந்தோம், எங்களை வளர்த்த வைக்கும் நான் என்ன வளர்த்த வைக்குமா சரி, அப்புறமா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நன்றி டீம் பண்ண விதமா இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் என்ற தாண்டி இன்னைக்கு வந்து நமக்கு அடிஷனல் ஸ்கில்ஸ் தேவை. அதுதான் ஒர்க்கிங் இந்த பிசினஸ் ஆன் த பிசினஸ் சொல்லுவோம். அந்த ஆன் த பிசினஸ் ஸ்கில்ஸ் தான் நான் வந்து ட்ரெயினிங் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த டாக்டர் மகாராஜாக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த வீடியோ எடிட்டிங்காக இருக்கும், வெப்சைட்ஸாக இருக்கும், சோஷியல் மீடியா ட்ரெயினிங் இருக்கும், எல்லாமே நான் ஆரம்பிச்சது அங்கே தான். ஒரு குருகுல கல்வி மாதிரி அவர் கூடவே இருந்து கற்றுக்கேன். இன்னைக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணாங்க நந்தினி அப்படிங்கிறது ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபேக்ட் நான் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கேன். பட் நந்தினி வந்து இங்கே கூப்பிட்டு வச்சு மூணு பேர் அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே மார்னிங் டு நைட் ட்ரெயின் பண்றாங்க அப்படின்போது எனக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்தது. இவ்வளோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு, நம்ம வீட்டில் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு வந்து மழையோ பொருட்படுத்தாமல் மற்ற ஒர்க்கு பொருட்படுத்தாம ட்ரெயினிங்ஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிளம்பி இங்கே வந்தேன். ஸோ ரியலி தட்ஸ் அ கிரேட் எஃபர்ட் ஃப்ரம் நந்தினி சைடு. தேங்க்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நந்தினி, இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்து ட்ரெயினிஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கே ட்ரெயினிங் இங்கே வராங்க கற்றுக்கிறாங்க என்ன இது நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வந்து அந்த இதுவும் நான் தெரியும். ஸோ இப்போ மற்றவங்களுக்கு என்னன்னா லைக் நிறைய பேர் எல்லாருமே என்னோட ட்ரெயினிங் மெத்தட் என்ன சொல்லணும்னா எங்களோட ஃபோட்டோஸ் கொடுப்போம், எங்களோட வீடியோஸ் கொடுப்போம். இப்போ இங்கே இருக்கிற ட்ரெயினிங் வந்து யாருமே வந்து அவங்களோட கண்டென்ட் வந்து ரெடி பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பண்ணலாம் தவிர. பட் மெஜாரிட்டி 99% அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய கண்டென்ட், என்னோட சென்னை யூனிவர்சஸ் கண்டென்ட் தான், எங்களோட இமேஜஸாக இருக்கும், எங்களோட வீடியோஸாக இருக்கும், இதை தான் வந்து அவங்க எடிட் பண்ணுறாங்க, கொலாப்ஸ் பண்ணுறாங்க.
சோ பாக்குறவங்களா இருக்கும் இல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ட்ரெயினியா இருக்கும் இதனால எனக்கு என்ன யூஸ், நான் ஏன் போயிட்டு சென்னை இவென்ட் எம்சிஸ் வந்து அவங்களோட போட்டோஸ் எடிட் பண்ணி தரணும், நான் ஏன் அவங்களோட வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும்ன்ற கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் நிறைய வீடியோஸ் ஆன்சர் பண்ணிட்டு இப்ப திரும்ப ஆன்சர் பண்ண போறேன். என்னன்னா நீங்க சோசியல் மீடியால எக்ஸ்பர்ட் ஆகணும் இல்ல நீங்க வந்து வீடியோ எடிட்டிங் எக்ஸ்பர்ட் ஆகணும் எல்லா விஷயத்துக்கும் நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னா உங்க கையில நிறைய கண்டென்ட் இருக்கணும், அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து நீங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும். பட் உங்க கையில கண்டென்ட்டே இல்ல அப்படின் போது வந்து எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் ஆகும், உங்க கையில வீடியோவே இல்ல அப்படின்போது யூ கேன் எடிட் எனி வீடியோ. உங்க கையில கண்டென்ட் ஜோதிஷ் வந்து நேற்று உட்காந்து சிக்ஸ் மந்த்க்கு வந்து வீடியோ ஐ மீன் ஷெட்யூலிங் பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக்ல, அது வந்து அதை எனக்கு கத்துக் கொடுத்தது டாக்டர் மாதிரி. எவ்வளவு பேருக்கு ஃபேஸ்புக் வந்து ஷெட்யூலிங் ஆப்ஷன் இருக்குன்றதே தெரியாது, எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியுன்றதே தெரியாது. இதெல்லாம் வந்து நாங்க இதெல்லாம் பண்ணி டாக்டர் மாதிரி ஷெட்யூலிங் பண்ணும்போது காம்பெனியில எக்ஸல் போட்டு ஒர்க் பண்ணுவோம். எவ்ரி டென் மினிட்ஸ் வந்து அவரோட பேஜஸ் வந்து ஒரு போட்டோஸ் வந்து பப்ளிஷ் ஆகும், போட்டோஸ் ஆர் வீடியோஸ். இதெல்லாம் நான் கத்துக்கும் போது இன்னைக்கு என்னோட வெப்சைட் இல்ல என்னோட பேஜ் பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து கை வந்து கிடையாது, டக்கு டக்கு டக்குன்னு நான் வந்து பிளான் போட்டு ட்ரெயினிங் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சோ அது மாதிரி அது சப்பான்சர் நிறைய பேர் நினைப்போம், ஓகே நான் ஒரு விஷயம் கத்துக்கணும் அதை பத்து தடவை பண்ணதான் போதுமே நான் கத்துக்கணும், ஏன் ஃபுல்லா திரும்ப நூறு தடவை பண்ண ஆயிரம் தடவை பண்ணுன்னு சொல்லி. இதுக்கு அடிக்கடி டாக்டர் மாதிரி எனக்கு சொல்ற எக்ஸாம்பிள் நான் சொல்ற வீடியோ கரெக்டே கிட் மூவி பாருங்க, அது அந்த மாஸ்டர் சொல்லுவாரு ஒரு பையனை வந்து கரெக்டே கத்து போறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வால வாஷ் பண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி தரையை வாஷ் பண்ணிருந்தாரு, அது ஒன்னொரு பின்னாடி சில மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அவங்க கரெக்டர் யூஸ் பண்ண போற சில மூவ்மெண்ட்ஸ். ஸோ இது நீ பத்தாயிரம் தடவை ஒரு லட்சம் தடவை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிகம்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும், நீங்க தூக்கத்தை எடுத்தாலும் உங்களால பண்ண முடியும். அந்த வகையில தான் இந்த விஷயம்லாம் வந்து நான் ட்ரெயின் ஆன விதம் என்னோட டெய்லிஸ் வளர்க்குற விதம் ஒரு நூறு போஸ்ட் ஆயிரம் போஸ்ட் பத்தாயிரம் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மைண்ட்ல ஊடிச்சுன்னா நாளைக்கு அவங்களோட மார்க்கெட்டிங் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வித்தின் நோ டைம் கிடைக்கும். ஏன்னா நீங்க எல்லாமே மார்க்கெட்டிங்ல லேக் ஆகுறாங்க, பண்ணணும் போது யோசிப்பாங்க நான் மார்க்கெட்டிங் பண்ணணுமா. இன்ஃபேக்ட் ரீசன் டைம்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க எனக்கு மார்க்கெட்டிங் பிடிக்காதுச்சு ஆனா வந்து நான் வந்து பெரிய ஆகும்னு சொல்லி நான் சிரிப்பாங்க பாத்தீங்கன்னா. அதான் மார்க்கெட்டிங் கண்டிப்பா வேணும்னு கிடையாது, பட் டெஃபினட்டா வேணும். நீங்க வந்து இல்ல சம்திங் யோசிச்சுட்டாங்க நான் சொல்ற இந்த டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் மணி டு ஸ்பெண்ட் சம்பந்தம் யார்ட்டா நீங்க கூட்டு செய்யணும். சோசியல் மீடியா மார்க்கெட் நீங்க தான் பண்ண முடியாது, மாசம் 50,000 ருபீஸ் ஒரு கோஆர்டினேட்டர் கொடுத்தீங்கன்னா தே டேக் கேர். பட் இனிஷியல் லெவல்ல ஸ்டார்ட் அப்ஸ் ஆக அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் முடியாது, எவ்ரி பெனி யூனிட் சேவ். அப்ப நீங்க இதை ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வகையில் ட்ரெயினிஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா என்னுடைய கண்டென்ட் கொடுத்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க, அதை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது நல்லா புரிஞ்சிருச்சுன்னு போது நாளைக்கு அவங்களோட ப்ரொஃபைல ரெடி பண்ணுறதுக்கோ அவங்களோட வீடியோஸ் போட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் சோசியல் மீடியா நான் சொல்லும்போது ஷெட்யூலிங் என்ற ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கதே நிறைய பேர் தெரியாது, டென்னிஸ்க்கு வந்து இதெல்லாம் இருக்கான்னு யோசிப்பாங்க. இருக்கு கத்துல ஓகே நான் கத்துக்கிட்டேன் அதோட நான் வெளியே போயிடலாம்னா அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஷேர் பண்ணாங்க, பண்ணும்போது சில இடத்துல வந்து லாக் ஆகும் ட்விட்டர் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ போஸ்ட் போட்டதுக்கப்புறம் லாக் ஆச்சுன்னு கத்துக்கிட்டாங்க. பட் இதுவே தெரியல அப்படின்னா யாரோ தம் சொல்லாமல் சொல்லிட்டு அடிச்சு தத்தி நீங்கள் ட்விட்டர்ல 100 போஸ்ட் 1000 போஸ்ட் பண்றீங்கன்னா என்ன வேண்டும் போது என்னோட அக்கௌண்ட் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி கத்துக்க முடியுது அது லாக் ஆச்சுன்னா எப்படி அன்லாக் பண்ணணும் எனக்கு தெரியும், என்னுடைய மெண்டா டாக்டர் மாறதா இருக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ற தப்பு, பாதி ட்ரைனிங் கத்துட்டு ஓகே நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அது வந்து யாராலும் சரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் நீங்க ப்ராப்பரா ஒரு ட்ரெயின் ஆனீங்கன்னா மட்டும்தான் அதுல இருக்கு இன்னும் டவுட் தெரியும், பேசிக்ஸ் நீங்க கத்துக்கலாம். பட் அதுல ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, தப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்றது நீங்க கூட இருந்து கத்துக்கும் போது தான் தெரியும். ஸோ நீங்க யாருக்கிட்ட ட்ரெயின் ஆனாலும் சரி சிக்ஸ் மந்த் ஒன் இயர் மினிமம் பீரியட் ஆச்சுக்கோங்க, தட் வில் டூ ஜஸ்டிஸ் ஃபார் யுவர் ஜாப். உங்களுக்கும் கத்துப்பீங்க அந்த ட்ரெயினருக்கும் வந்து அந்த பீரியட்ல வந்து அவங்க உங்களுக்காக என்ன எஃபர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொல்லாமல் லாஸ்ட் த்ரீ டேஸ் நாங்கள் இருக்கும் நான் பல நாட்கள் ட்ரெயினிங் வராத ரீசன் இருந்தால் இங்கே வந்து இவங்க கூட உட்காந்துருந்தேன்னா அந்த ஓவர் என்தூசியாசம் என் ஒர்க்கு நான் பண்ணவே மாட்டேன், உட்காந்து லாஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதால என்னோட ஃபோக்கஸ் இருக்கும், பிகாஸ் என்னோட பிளட் வந்து அந்த ட்ரெயினர் பிளட் ஊறி இருக்கு. அப்போ அதுதான் நான் பட் எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு டாக்டர் மாதிரி சில டாக்டர்ஸ் வச்சு இல்லை டெய்லி நான் பண்ணணும்னு சொல்லி, பட் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வந்தேன். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்குன்னா உங்கள் ட்ரெயினர் உங்ககிட்ட அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நீங்க அவங்க கூட நீங்க அசோசியேட் ஆனீங்கன்னா அதை ரிட்டர்ன் பண்ண முடியும், நீங்களும் இன்னும் டவுட் கத்துக்க முடியும் ஒரு ஒன் இயர் டூ இயர் கூட இருந்தீங்கன்னா. ஸோ இந்த விஷயம்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும், யார்கிட்ட ட்ரெயின் ஆனாலும் சரி ட்ரெயினர் எனக்கு இது மாதிரி ஒர்க் கொடுக்குறாங்களா என்ன மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன டோர்மேட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு. நிறைய இடத்துல ட்ரெயினிங் ப்ராப்பரான ட்ரெயினிங்னா இப்படிதான் நடக்கும், அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்து கொடுத்து அதை உங்களுக்கு ஊற வைப்பாங்க, நல்ல சப்கான்ஷியஸா உங்களுக்கே தெரியாம டீப்பா உள்ள இறங்கும். ஸோ தட் யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் இட் இன் ஓன் பிசினஸ். நான் எப்பவுமே நந்தினிக்கு சொல்ற விஷயமும் சரி டாக்டர் மாதிரி எனக்கு சொன்ன விஷயமும் சரி ஒருத்தர் ட்ரெயின் பண்றீங்கன்னா அந்த விஷயம் அவங்க லைஃப்ல யூஸ் ஆகுமா அப்படின்றத நீங்க பாருங்க. எனக்கு யூஸ் ஆகுன்றது அவங்க ஒரு டாஸ்க் கொடுக்காம இந்த டாஸ்க்கு அவங்களால அவங்க லைஃப்ல வந்து அவங்க கரியருக்கு யூஸ் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லி கொடுத்த வீடியோ எடிட் மூலமா நாளைக்கு உங்களோட ப்ரொஃபைல்ஸ் அவங்களால பில்ட் பண்ண முடியும், வித விதமா அவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் அவங்களே எடிட் பண்ணிக்க முடியும். நீ கூகுள்ல வந்துச்சு கூகுள் அசிஸ்டன்ட், அதை தாண்டி கஸ்டமைஸா நம்ம பண்ணணும் அப்படின்னா தே ஹவ் லேர்னிங் ஹவ் டு டு இட். கண்டிப்பா இவங்களோட ப்ரொஃபைல் நாளைக்கு பில்ட் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவாங்க நம்பிக்கையோட. ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைஃப், நதிங் காட் ஆட் சம்திங் கேன் ஐ எஸ் ஒன் மோர் பாயிண்ட் லாஸ்ட் ஒன் பாயிண்ட் ஓகே ரெண்டு கேமரால பாஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எங்களுடைய குரூப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவென்ட் குரூப்ஸ்ல நிறைய பேர் ப்ரொஃபைலே பில்ட் பண்ணல, ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணணும் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், பிபிடி எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது.
சோ அதெல்லாம் அதெல்லாம் பேசிக் எம்எஸ் ஆபீஸ்ங்கிறது வந்து நமக்கு எல்லாருமே பேசிக்கான ஒரு விஷயம் சோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்த வந்து நம்ம இந்த கிளாஸ்ல நாங்க நடத்துவோம் மீன்ஸ் எடுத்தோம் நாங்க சோ அப்படி இருக்கும்போது இது வந்து எவ்வளவு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பில்ட் பண்றதுல இருந்து அவங்களோட டேட்டாஸ் வந்து அவங்க மேனேஜ் பண்றதுல இருந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ தமிழ் சொன்ன மாதிரி இவங்க வந்து ரெகுலரா இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா என்ன மாதிரி வந்து அது ஒரு ஹேபிட்டா மாறுது ஹேபிட்டா மாறும்போதுதான் அவங்களுக்கு வந்து எந்த தூக்கத்துல ஏஞ்சு கேட்டா கூட அது ஞாபகம் இருக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து ஏபிசிடி வந்து எத்தனை வாட்டி எழுத வச்சாங்க நம்ம ஸ்கூல்ல அதுதான் இங்க பண்றோம் சோ இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி பண்ணதான் அவங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் மைண்ட்ல மட்டும் கிடையாது சோ சப்கான்சியஸ் மைண்டே அவங்க ஊறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட் சோ இது வந்து நாங்க எப்படி நாங்க ட்ரெயின் ஆனோமோ அதே மாதிரிதான் நாங்க வந்து எங்களோட ட்ரெயினிங்ஸையும் ட்ரெயின் பண்ணிருக்கோம் அண்ட் தட்ஸ் இட் ஓ கேன் யூ வாய்ஸ் திஸ் எஸ் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் we wanted to you know teach அப்படிங்கிறது வந்து எங்க மனசுல இருக்கு and the university we are spreading the same thing so அதனால இந்த இவ்ளோ ட்ரெய்னிஸ் வந்து எங்க கிட்ட இருக்காங்க and they you know wanted to get trained from us so thank you so much அதுக்கு வந்து கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் because எல்லாருமே வந்து opportunity தேடி போயிட்டு இருக்காங்க பட் நம்ம opportunity எப்படி நம்மளே create பண்ணிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்துல நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் so நம்மளே எப்படி opportunity create பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் and that is what we are teaching all these trainees thank you so much வாஷ் பண்ண எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாஷ் பண்ண போற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி thank you so much this is MC Nandhini Aravindan signing off along with all the trainees and along with MC Thamizharasan before we wind up one more thing ஏனா நிறைய பேர் வந்து MRS ல போறவங்களுக்கு நான் வந்து யாராவது புதுசு புதுசா இவெண்ட் இண்டஸ்ட்ரியல வளக்குறோம் அப்படி சொல்லிட்டாங்க புதுசு புதுசா கிடையாது எல்லாருமே வந்து they deserve it அவங்களுக்கு ஒரு கேரியர் உருவாக்குறோம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல இருக்க சீனியர் பீப்பிள் வந்தாலும் சரி we are not excluding you we are always ready to have collaboration அதனால வந்து நாம வந்து இந்த டீம்ல நாம வந்து உருவாக்கிக்கோம் சென்னை இவெண்ட் தான் it's just a brand நான் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறதுக்காக நான் யாருக்கும் ஒர்க் பண்ண மாட்டேன் யாருக்கும் அசோசியேட் ஆக மாட்டேங்கிறது கிடையவே கிடையாது ஸோ இட்ஸ் ரெக்வஸ்ட் ஃபார் ஆல் தி இவெண்ட் மேனேஜர்ஸ் ஆல் தி எம்சிஸ் சீனியர் எம்சிஸ் எனி இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வி ஆர் ரெடி டு கொலாபரேட் வித் யூ கண்டிப்பாக நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு எக்ஸ்டெண்ட் அவர் சப்போர்ட் அதே மாதிரி நாங்கள் பண்ணணும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் எங்கேயுமே சரி உங்களுக்கு நாங்கள் எதிரி எதிரி நீங்கள் எதிரி யாருமே நாங்கள் ட்ரீட் பண்ண கிடையாது எங்கள் டீம் அப்படிங்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் எ பாண்டிங் எந்த ஒரு கம்பெனியாக சரி ஒரு இன்ஃபோசிஸ் ஒரு கம்பெனி இருந்தால் இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயிஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அதுதான் அவங்க இந்தியாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க கிடையாது சேம் வே தேர்ட் பார்ட்டியும் அவங்க எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டி கூட அவங்க எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டி ரிசோர்ஸும் எடுப்பாங்க பட் தென் அவங்களுக்கு வந்து சாலரி எப்படி இருக்கும் இவங்களுக்கு எப்படி சாலரி ஸ்கேல் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் டிஃபர் ஆகும் பட் அவங்க தேர்ட் பார்ட்டி டிபெண்ட் பண்ணாம இல்ல பண்ணாம இருக்காங்க அப்படிங்கறத சொல்லவே முடியாது எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி ரிசோர்ஸும் இருப்பாங்க சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அசோசியேஷன்ஸ் கொலாபரேஷன்ஸ் அந்த மாதிரி வெச்சுக்கலாம் சோ தட் இஸ் வாட் வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு சோ அதனால நான் சென்னை இவெண்ட் எம்சி சென்னை இவெண்ட் எடுத்துனே சொல்றேன் இட்ஸ் a branding thing that's happening அதுக்காக வந்து நாங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம் நாங்க வந்து யாரும் ஒர்க் பண்ண மாட்டோம்